இருக்கும்படியா இந்த பூமிக்கு வந்த தெய்வமே அப்பா ரெச்சுமே சந்தோஷத்தை தந்து எங்களை பிரகாசிக்கப்பட்டு உயர்த்தி வைத்திருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி 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 அப்பா. ஒரு நாள் எங்களை விட்டு விலகாதவர், பகல்ல வெயிலாகி இரவு நிலவாயில் உன்னை சேதப்படுத்தாலும் சொன்ன தேவன் இப்பகத்தில் நிழலாயிருக்கிறேன்னு சொல்லி ஒருபோது எங்களை கைவிடாத தெய்வமே உங்களோட கூடி நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீங்க நல்லவர் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்துட்டு போவோம் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ரவர வர புச்சவர வரவா இயேசுவே மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறவரே, பரிசு
சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம்
அற்புதங்களை செய்வார். நம்பிக்கை. ஹல்லேலூயா. அவர் யாரு? இயேசு யாரு? அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமானவர். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில மரித்தார், ஆனா அதுக்கு முன்னாடி அவர் எப்படி வாழ்ந்தார்? யார்? இயேசு குற்றவாளியா சொல்லுங்க. ஆமென். ஆனா அவர் சிலுவை பாடலை சுமந்தார். யார் தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக. நம்முடைய குற்றங்களை தீர்க்க அவர் குற்றவாளி ஆக்கப்பட்டார். கைகளை தட்டி கத்திர குற்றவாளி அல்ல. பாவி அல்ல, பாவிகளுக்காக மரித்தவர். அல்லேலூயா. இந்த உலகத்தின் பாவம், பாவத்துடைய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. கை கையை தட்டுங்க, கை தட்டுங்க, உற்சாகம் வந்துட்டீங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனை உண்டாக்கினார். அந்த மனுஷன் பேர் என்ன பேரு? நீங்க தான் சொல்ல முடியாது, நீங்க சொல்லணும். உலகத்துல முதல்ல ஒரு மனுஷனை உண்டாக்கினார். அந்த மனுஷனுடைய பேர் என்ன? நீங்க சொல்லுங்க. கீழே உட்காந்துருக்கு. உங்களை தான் தெரியலையா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமாம், உங்களை தான் இல்ல. மனுஷன், மனுஷனை முதல்ல ஒரு மனுஷனை உண்டாக்குனார். இவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. எனக்கும் தெரியாதயா. உங்களுக்கு தெரியுமாமா? கீழே குத்துக்கிறாங்க பாருங்க பின்னாடி. அம்மா நீங்க சொல்லுங்க. தெரியலையா? மை காட், என்ன எங்க கேட்ட போறீங்க அப்படின்னு ஒருத்தவங்க பாக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமாமா? சரி, நீங்க என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முதல் மனிதன் யாரு? ஆதாம். அவன் மனைவி பேர் என்ன? ஏவா. புரிஞ்சிச்சா? முதல்ல ஆண்டவர் மனிதனை உண்டாக்குனார். அந்த மனிதன் பேரு ஆதாம், அவருடைய மனைவி பேர் ஏவா. ஹல்லேலூயா. ஓகேவா? இப்ப தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? அந்த குழந்தை சொல்லிச்சுன்னு சொல்றாங்க. ஆதாம் ஏவா அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே பாவம் பிறந்து விட்டது. அல்லேலூயா. இங்க பாருங்க, எல்லாம் கையை உயர்த்துங்க. ஆல்ரைட்பா, சூப்பர். கையை உயர்த்துறீங்க, கையை உயர்த்துறீங்களா? ஓகேவா? ஒரு கையை உயர்த்து, உங்களுடைய லெப்ட் ஹேண்டை உயர்த்து. ஓகே, உயர்த்துறீங்களா? இந்த பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சார். இந்த உலகத்தை படைச்சார், வானத்தையும் பூமியும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் படைத்தார். ஓகேங்களா? அப்ப ஆண்டவர் தம்மோடு கூட இருக்க ஒரு மனுஷனை படைத்தார். இந்த கட்டவர் கட்டங்க, இதுதான் மனிதன். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இது என்னது? ஏன் கட்டவர்ல சொல்ற சொல்லுங்க பார்க்கலாம். நீ கையெழுத்து போறதுக்கு இந்த கட்டவர்ல லெமன் ஒன்றால கையெழுத்து போட முடியும். ஆமென். நீ கை நாட்டு போட்டாலும் சரி, நீ பேனாவில் கையெழுத்து போட்டாலும் சரி, இந்த கட்டவர் இல்லைன்னா கையெழுத்து போட முடியாது. ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷனை உண்டாக்கி, இதுதான் ஆண்டவர். இந்த நடுவரல் இருக்கு இல்லையா, அதுதான் ஆண்டவர். ஓகேவா? ஏன்னா எல்லா வரலையும் அதான் பெருசா இருக்கு. அதனால ஆண்டவர், இந்த ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் இடையே நல்ல ஒரு உறவு வச்சு. கையை கீழே வச்சு, நீங்க கையை கீழே வச்சு. இப்ப இப்படி வச்சுங்க, மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு உறவு இருந்துச்சு, நல்ல ஐக்கியம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். அப்பா, ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துல மனுஷனை வச்சு, உனக்கு எல்லாவற்றையும் நான் வச்சிருக்கிறேன்,
ஓகேவா? இதெல்லாம் சாப்பிடு, ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் சாப்பிடாத. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கதையை? கேள்விப்பட்டிருக்கலாமா? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல ஆதாமி ஏவாளி உருவாக்கி அங்க வச்சுட்டு ரெண்டு பேருக்கு ஒரு தோட்டத்தையே உருவாக்கினார். கைய தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கிலோ ஆப்பிள் குடும்பத்துக்கு வாங்க முடியல, ஒரு கிலோ செவ்வாழைய வாங்க முடியல, ஒரு கிலோ மாதுளம் பழத்தை வாங்க முடியல, இல்லையா? ஆனா அன்றைக்கு தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது, சர்வலோகத்தை படைத்த தேவன் ரெண்டு பேருக்காக ஒரு தோட்டத்தையே உருவாக்கி கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென். அந்த தோட்டத்துல எப்பா நீ கனித்தரும் மரங்கள் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் சாப்பிடு, ஆனா இந்த கனியை மட்டும் சாப்பிடாத. ஹல்லேலூயா. இதே அதே போலதான் ஏதென் தோட்டமாகிய நம்ம வீட்லயும் இருக்குது. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. சாப்பிடுறதுக்கு சில ஐட்டம்ஸ் இருக்கும், சிலது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும். ஆமென். சர்க்கரையை சாப்பிடலாம், உப்பு சாப்பிடலாமா? சர்க்கரை எவ்வளவு வேணா கரண்டி கரண்டி எடுத்து சாப்பிடலாம், உப்பு சாப்பிட முடியுமா? அப்ப இந்த இவர் இருக்கிறாரு தலைவர், இவர் பேர் என்ன இருப்பா? அந்த பாட்டில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டோம், என்ன பண்ணுவான்? சக்கரை மாதிரியே ஒயிட்டா இருக்குதே, சக்கரை மாதிரியே ஒயிட்டா இருக்கு, சக்கரை விட இது நைஸா இருக்குது, சின்ன சின்னதா இருக்குது, என்ன பண்ணுவான்? உப்பு எடுத்து வாயில போட்டாங்கன்னா என்ன ஆகும்? அழுதுன்னு வர வேண்டியதான், வெந்து போய் நொந்து போய் அழுது வர வேண்டியதான், புரிஞ்சுங்களா? இப்படி தேவன் ஒரு ரெண்டு பேருக்காக ஒரு தோட்டத்தையே உருவாக்கி வச்சார். மிஞ்சி போனா ஆதாம் எவ்வளவு சாப்பிடுவாரு சொல்லுங்க? மிஞ்சி போனா ஆதாம் ஒரு மனுஷன், நம்முடைய முற்பிதான், முதல் முதல் மனிதன். அந்த மனிதன் எவ்வளவு சாப்பிட்டுருப்பான் யாரா சொல்ல முடியுமா? அத ஆதாம் கிட்ட போய் கேளுங்க, எங்க கிட்ட வந்து கேக்குறீங்களே அப்படின்னு அந்த அம்மா என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. அப்ப ஆதாம் ஒரு அஞ்சு கிலோ சாப்பிட்டுருப்பாருன்னு வச்சுக்கல. ஏன்னா நான் சொல்றது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நானே ஒரு 5 ஆப்பிள் சாப்பிடுவேன். 5 ஆப்பிள் கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு காட்டுவேன், ஓகேங்களா? இப்ப நம்ம டேவிட் இருக்கிறார், நீ எத்தனை ஆப்பிள் சாப்பிடுவ? என்ன கூட அதிகமா சாப்பிடு. சிவன் நீ எத்தனை ஆப்பிள் சாப்பிடுவ? கை கூட 10 சாப்பிடணும் ஒரு நாள், பரவாயில்ல எப்படியோ 10 சாப்பிடணும். அப்ப நம்ம ஆதாம் தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு 10 கிலோ சாப்பிட்டுருப்பாரு வச்சுக்கல, ஒரு சோறு பானைக்கு ஒரு சோறு பணம், பதம் இல்லையா, பணம் வந்துச்சு, ஒரு சோறு பானைக்கு ஒரு சோறு பதம். இந்த ஒரு சோறே சொல்லுது 10 ஆப்பிள் சாப்பிடணும்ட்டு, இந்த ஒரு சோறு சொல்லுது 5 ஆப்பிள் சாப்பிடணும். அப்ப நம்ம ஆதாம் தாத்தா 10 கிலோ சாப்பிட்டுருப்பாரு வச்சுக்கலாம். அங்க ஆப்பிள் மட்டுமா இருக்குது, செவ்வாழை இருக்குது, சொல்லுங்க பழம் பேர் சொல்லுங்க. கொய்யா, மாதுளை, ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தாச்சப்பழம், அத்திப்பழம், சப்போட்டா பழம், பலாப்பழம். பலாப்பழத்தை உண்மையாவே சொல்றேன், ஒரு பழத்தை உரிச்சு நல்ல சம வாசனையா இருக்கிற பழத்தை நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் போய்க்கினே இருக்கும், தெரியுமா? தகட்டவே தகட்டாதுங்க, சுவிட்டு தகட்டம் தானே, சுவிட்டு தகட்டம் தானே, இதுக்குள்ள நம்ம வாய்க்குள்ள போவோம். நல்லா பாத்தீங்கன்னா நல்ல இனிமையான பழம், ஸ்வீட்டான பழம், நல்ல வாசல் தர அந்த பழத்தை உரிச்சிருச்சுன்னா சாப்பிட சாப்பிட போயினே உள்ள வயிற்றுக்குள்ள. உனக்கு வயித்தர போனா அது உங்களுக்கு, எங்களுக்கு எல்லாம் வயித்தர போ.
என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு பலப்படம் குத்தாருப்பாங்க. ஒரு நாலஞ்சு பலப்படத்தை குத்துட்டாங்க வண்டியில, அப்படி மீட்டு மூட்டு சாக்கு மாதிரி கட்டி வீட்டுல எடுத்து அவுத்தேன். ஒரு மூட்டை அவுத்துட்டு ஒரு பலப்படம் நல்லா வாசிச்சு உருகிறானா, டேய் பாதி வைங்க தங்கச்சி எல்லாம் வராங்க, மீதி பாதி நம்ம காலி பண்ணணும் சொன்னா ஒரு பணத்தையே நாங்க காலி பண்ணிட்டோம். அவரு டேஸ்டா இருந்துச்சு. அப்ப ஆதாமை உண்டாக்கிற தேவன் ஒரு தோட்டத்தையே வைத்தான், வியாதி பிறந்தது, வேதனை பிறந்தது. அப்படி இந்த மனுக்குலம் பாவத்திலும் சாபத்திலும் ரோகத்திலும் வியாதியிலும் மரணத்திலும் பிசாசின் பிடியிலும் அகப்பட்டு கொண்டபடினாலே இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும், இந்த மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும், இந்த மனுக்குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வானாதி வானங்களையும் பூமியையும் அண்ட சராசரியை படைத்தவர் பரலோகத்திலிருந்து முக்தியிலிருந்து வைகுண்டத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து அவர் ஒரு பிளான் பண்ணார். நம்ம எவ்வளவு தீர்க்கதரிசிகளை அனுப்புறோம், எவ்வளவு ஆசிரியர்களை அனுப்புறோம், எந்த ஆசிரியருக்கு கீழ்படிய மாட்டேங்கிறான், தீர்க்கதரிசிகளுக்கு கீழ்படிய மாட்டேங்கிறான், ராஜாக்களுக்கு கீழ்படிய மாட்டேங்கிறான். ஏன்னா ராஜாவே தப்பு பண்ணிடறான், தீர்க்கதரிசியே தப்பு பண்ணிடறான். இப்படி தப்பு பண்ணி ஜனங்களை மீட்க முடியலையே என்று சொல்லி இந்த உலகத்திலே தீர்க்கதரிசன வார்த்தையின்படியே முன்னுரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தையின்படியே தேவாதி தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவாதி தேவன் இந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். ஹல்லேலூயா! தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்ப இந்த கீழ்ப்படியாமையினால பாவம் பிறந்ததுனால மனுஷன் தேவனை விட்டு
மனுஷனுக்கு ஆறு அறிவு உள்ள மனுஷனுக்கு ஆட்டு ரத்தம் ஏத்துக்கல. ஹல்லேலூயா. ஏன் ஆட்டுக்கு எத்தனை அறிவு? அஞ்சு அறிவு. மனுஷனுக்கு எத்தனை அறிவு? ஒன்னு எக்ஸ்ட்ரா அறிவு. ஹல்லேலூயா. ஆறு அறிவு. ஹல்லேலூயா. அப்ப ஆறு அறிவு மனுஷனுக்கு, ஆட்சி அறிவு மிருகத்தின் ரத்தத்தை ஏத்தனா செட்ட, அது எப்படி பார்த்த போகும்? போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன்னாலதான் எடுக்கணும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய பாவத்தை மனுஷன்தான் போகணும். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவாதி தேவன் மனிதனாக பிறந்தார். கைகளை தட்டுவோமா? ஆமே. தேவாதி தேவன் மனுக்குலத்தை மீட்பதற்கு மனிதனாக பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் பிறந்து பரிசுத்தமுள்ள தேவனாக பிறந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்தராக பிறந்தார். கையை தட்டுங்க. பரிசுத்தராக வாழ்ந்தார். கை தட்டுங்க. பரிசுத்தராக மரித்தார். கை தட்டுங்க. பரிசுத்தராக உயிரோடு எழுந்தார். கை தட்டுங்க. பரிசுத்தராக மீண்டும் வரப்போகிறார். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஏன் உங்களையும் என்னையும் அவருடைய ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த குற்றம் இல்லாத அந்த ரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவின் ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின், சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, உம்முடைய ரத்தத்தால் என்னை சுத்திகரியும். அவ்வளவுதான். உங்க பாவத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, சுத்திகரிச்சார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரத்த தானோ இந்த தானோ ரத்த தானோ முத முதல்ல ரத்த தானத்தை செஞ்சவர் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரத்தத்தை தானம் செய்வதற்காகவே 2024 வருஷங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக 6 மணி நேரம், எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம் உச்சி வெயில ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். ஹல்லேலூயா. ஆமென். சரி, நான் கேட்கிறேன், ஆடு எதனா ஒரு ஆடு மேய்ப்பு கிட்ட இல்ல வாங்குற கிட்ட இந்த வா என்ன நீ எத்து போயிட்டு என்ன அறுத்து நீ சாப்பிடுன்னு எதாவது சொல்லிக்கலா? சொல்லுங்க. சொல்லாது. அப்படியே அவன் தூக்கி போனாலும் என்ன பண்ணுவது? ஏ என்ன விட்டு, என்னை விட்டு கத்துதா இல்லையா? அப்ப அப்ப அதுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை உன் சுயநலத்துக்காக நீ சாகடிக்கிறியே, இது ரைட்டா? எதனா ஒரு கோழி சொல்லுமாமா, உங்களுக்காக தான் நான் வாழ்ந்தேன், நீங்க தான் என்னை வளர்த்தீங்க, வாங்க நீங்களே என்னை கட் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லுமா? சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லுமா? ஆனா நாம என்ன பண்றோம்? அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக பலியான போது இல்ல என்னை விட்டுருங்கடா, என்னை விட்டுருங்கடா, உங்களுக்காக நான் மரிக்க மாட்டேன்னு சொன்னாரா? சொன்னாரா இல்ல நான் உங்களுக்காக மரிப்பேன்னு சொன்னாரா? சொல்லுங்க. கைகளை தட்டி சத்தமா சொல்லுங்க, இயேசு, சொல்லுங்க, இயேசு என் பாவத்திற்காக மரித்தார். அவே இயேசு என் மேல் அன்பு வைத்ததனாலே அவர் மரித்தார். இயேசு என் மேல் அன்பு வைத்ததனாலே மரித்தார். அப்ப இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்து நிமித்தம் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக மரித்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய மகிமை இழந்து போன
இந்த மனுக்குளம் மீண்டும் ஆண்டோர் பக்கம் வருவதற்கு அவன் என்ன பண்றான்? புண்ணியஸ்தலங்களா போறான். எங்க போறான்? புண்ணியஸ்தலங்கள். எங்க போறான்? பழனிக்கு போறான், மேல்மருவத்துக்கு போறான், திருவண்ணாமலைக்கு போறான், மேல்மருவத்துக்கு போறான், என்னென்ன பண்றான், எங்க புண்ணியஸ்தலங்களுக்கு எல்லாம் போறான். எங்க போறான்? இப்ப இங்க எங்க வந்துட்டார் இவரு? ஆண்டவர் விட்டு தூரம் வந்துட்டார். தூரம் வந்ததுனால இவர் என்ன பண்றாரு? உலகத்தையே சுத்துறாரு, தான தர்மம் பண்றாரு. என்ன பண்றாரு? என்ன பார்த்து சொல்லுங்கம்மா. தான தர்மம் பண்றாரு, புண்ணியஸ்தலங்களுக்கு போறாரு, அப்புறம் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? மொட்டை அடிக்கிற யாராவது ஒருத்தர் என் கையை வெட்டிக்கிற, என் வாயை வெட்டிக்கிற, என் காதை வெட்டிக்கிற, என் காலை வெட்டிக்கிற. என் கால் தானே தப்பு பண்ண போச்சு, அதனால நான் ஒரு காலை வெட்டிக்கிறேன். என் கை தானே தப்பு பண்ணுச்சு, என் கையை வெட்டிக்கிறேன். யாரா ஒருத்தர் சொல்றானா? அது ஏன் வெறும் முடியை மட்டும் கொடுக்குறான் சொல்லுங்க? அது வெட்ட வெட்ட திரும்பி வளரும். எப்படி தந்திரமா இவர் போவாராம், நல்லா குடிச்சுட்டே இருப்பாராம், வீடு குடிச்சுட்டே இருப்பாராம், இவர் தப்பு மேல தப்பு பண்ணுவாராம், இவர் போய் மொட்டை இஷ்டத்தை அவருடைய பாவம் நிவர்த்தி ஆயிடும். இது எங்கன்னா நடக்குமா? எங்கன்னா நடக்குமா? அது ஆனா என்ன பண்றாங்க? நம்மள ஏமாத்திருக்கிறாங்க. நம்மளை தவறான வழியில நடத்தி கொண்டிருக்குது சமுதாயம். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கைகளை தட்டுவோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையிலே கிருபாதார பலியாக, ஹல்லேலூயா, தம்மை தாமே கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தா, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுவதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, ஆமென் சொல்லுங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் பாருங்க, கை இங்க பாருங்க, கைய பாருங்க, என்ன பாருங்கம்மா, இங்க பாருங்க. இது மனிதன், இது தேவன், இது இயேசு, இது இயேசு பாருங்க. இப்ப என்ன தெரியுது? சிலுவை தெரியுதா? சிலுவை தெரியுதா? பாருங்க, இந்த இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொள்கிறான். இந்த புண்ணிய தலங்களுக்கு போனாலும் பிரயோஜனம் கிடையாது, நீ தான தர்மங்களை பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது, இல்லையா? எது பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்? உன் ரத்தத்துல பாவம் இருக்கு, தேவனை நீ பார்க்க முடியாது. அதனால பாவம் இல்லாத பரிசுத்தமுள்ள அந்த தேவன் இந்த மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்கு மனிதனாக வந்திருந்தார். அல்லேலூயா! மனிதனாக வந்தார், மனிதனாக வாழ்ந்தார், பரிசுத்த மனிதனாக மரித்து உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா! ஜீவனை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, திரும்ப ஜீவனை எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னவர் மரிப்பேன், மூன்றாம் நாளில் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ஐயருங்க என்ன பண்ணுவாங்க? நெத்தியில என்ன போட்டிருப்பாங்க சொல்லுங்க? அதுக்கு ஏன் தெரியுமா? வெறும் நாமம் பேர் வச்சிருக்கிறாங்க. அது இயேசுவின் நாமம். கை தட்டுங்க. அது இயேசுவின் நாமம். பரிசுத்தமுள்ள தேவன் சொல்லுங்க, அப்படி கை காட்டுங்க. பரிசுத்தமுள்ள தேவன் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து கிழக்கு, பூமிக்கு வந்து பாவியா இருக்கிற என்னை அவருடைய ரத்தம் சிந்தி, எப்படி சொல்லுங்க, அவருடைய ரத்தம் சிந்தி என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கி திரும்பி பரலோகத்துக்கு கொண்டு போற, இதுதான் அந்த கோடுக்கு அடையாளம். கையை தட்டுங்க. என்ன தெரியுமா?
இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின ரத்தம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஏன் தெரியுமா நெத்தியில போடுறாங்க? ஏன் இங்க போறது, இங்க போடுறது, இல்ல கையில போடலாம், இல்ல இங்க போடலாம், இல்ல மொட்டை அடிச்சு பட்டை அங்க போடலாம். ஏன் நெத்தியில போடுறாங்க? மனுஷன் வாழக்கூடிய எல்லா நரம்புகளும் இங்கதான் வந்து கூடுது. இங்க இருந்துதான் நரம்பு மண்டலங்கள் தெரியுது. அதனால மனுஷனுக்கு எந்த ஒரு விபத்தும் ஆபத்தும் பயமோ பாவமோ இவன் அணுக கூடாது என்று சொல்லித்தான் நெத்தியில சிவப்பு கலர் போட்டு வச்சிருக்கிறாங்க. சிவப்பு கலர் எதுக்கு அடையாளம்? இயேசுவின் ரத்தத்துக்கு கையை தட்டுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்றேன் இல்லையா, அதுதான் அந்த சிவப்பு பொட்டு. ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமா தான். இந்த காலத்துல என்ன ஆச்சு தெரியுமா, இந்த மாதிரி பாப்பாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதே கலர்ல மாத்திக்குவாங்க. அது ஃபேஷனா மாறிச்சு. அது ஃபேஷனா மாறினாதான் இன்னைக்கு எல்லாருக்கும் பேய் பிடிச்சு போச்சு. அது டூப், என்னது அது டூப். அதனாலதான் சாத்தானால வந்துச்சு ஆப்பு. ஹல்லேலூயா. நாங்க எதுவுமே வைக்க மாட்டோம், நாங்கெல்லாம் டாப். ஹல்லேலூயா. ஏன்னா நாங்க உன்னதமானவருடைய மனைவில இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். இயேசுவின் ரத்தம் எங்களை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் சாப்பிடுகிறோம். இயேசுவின் சரீரத்தை நாங்கள் சாப்பிடுகிறோம். ஹல்லேலூயா. ஆப்பிள் சாப்பிட்டா என்ன விட்டமின் கிடைக்கும்? ஏதாவது சொல்லுங்க, ஏன்னா எனக்கும் தெரியாது. விட்டமின் ஏ, ஓகேவா? விட்டமின் ஏ. ஹல்லேலூயா. ஆப்பிள் சாப்பிட்டா விட்டமின் ஏ. ஆமென். அப்ப இயேசுடைய ரத்தத்தையே சாப்பிட்ற எனக்கு இயேசுடைய பரிசுத்தம் கிடைக்காதா? கையை தட்டுங்க. அதற்கு அடையாளமாக தான் ஆண்டவர், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே ஜீவிக்கிறார். ஆமென். அவருடைய ரத்தம் எனக்குள் ஓடுகிறது, அவருடைய சரீரம் என் சரீரத்தோடு இணைக்கப்பட்டது. என் சரீரம் அல்ல, இது இயேசுவின் சரீரம். கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நான் வாழ எனக்காக மரித்த ஆண்டவர், நான் வாழ எனக்காக ஜீவனியை கொடுத்த ஆண்டவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்லங்க, இயேசு கிறிஸ்து அவரு மரிக்க மாத்திரம் வரல, உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவதற்காக வந்தார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவதற்காக வந்தார், உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக வந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தகப்பனாக வந்தார், உங்களுக்கு தாயாக வந்தார். ஹல்லேலூயா. நித்திய பிதா. கைகளை தட்டுவோமா? He is the eternal father. அப்பா இருந்தாலே எல்லாமே இருக்கிற மாதிரி. ஆமென். அப்பான்னு இருந்தா அம்மா இருக்கிறாங்களா இல்லையா? ஆமென். தம்பி தங்கச்சி அக்கா இருக்கிறாங்களா இல்லையா? அப்பா. அதனாலதான் அவர் அப்பா. கைகளை தட்டி நான் செத்து இருந்தா 3 மாசம் ஆயிருக்கும்.
நான் பாண்டிச்சேரியில எத்தனையோ வருஷம் வண்டி ஓட்டிருக்கேன். மெட்ராஸ்ல எனக்கு சொந்தக்காரங்க அதிகம். அங்கே எத்தனையோ முறை பைக்ல போயிருக்கேன், அங்கேயே ஆக்சிடென்ட் ஆகலாம். ஹல்லேலூயா. என்கிட்ட இருக்கிற பைக்குக்கு வயசு வந்து 20 வருஷம். என்கிட்ட இருக்கிற பைக் 20 வருஷமா அந்த பைக்கை தேவனுடைய கிருபையினால ஓட்டிருக்கேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கீழே போய் பாருங்க, அந்த பைக் புதுசா வச்சிருப்பேன். எல்லாம் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அப்ப 20 வருஷமா தமிழ்நாடு, சென்னை, சிதம்பரம், காரைக்கால், திருச்சி, பெரம்பலூர் எல்லாத்துக்கும் டூ வீலர்ல பறப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்பயும் டூ வீலர் எல்லாம் நினைச்சேன்னா டக்குன்னு டூ வீலர் எடுத்து போயினே இருப்பேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போனாங்க, நிக்கணும், பஸ் வரணும், ஏறணும், அவன் எடுத்த பிறகு போகணும், அப்புறம் திரும்பி ஏறணும், திரும்பி ஸ்பாட்டுக்கு ஒரு யாராவது கூப்பிடணும். பெரிய தொழில பைக் எடுத்தமா ஸ்பாட்ல எடுத்தமா ஸ்பாட்ல போகணும், பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படி போயிட்டு இருந்தேன். பாருங்க, மெட்ராஸ்ல போனா அங்கெல்லாம் ஆபத்து நடக்கல, ஆக்சிடென்ட் நடக்கல. பாண்டிச்சேரியில ஓட்டின அங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்கல. கரெக்டா யாரும் காணாத வனாந்திரத்துல போய் மாட்டீங்க. சாத்தா என்ன பண்ணா, இவனை இங்க தட்டினா வேண்டா, இவன் உயிர் போவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான், மேற்பருவத்தூர்ல இருந்து கல்பாக்கம் போற ரூட்ல நல்லூர் கூட்டு ரோட்ல ஒரு கிராமத்துல வனாந்திரத்துல ஒரு இருட்டுல டக்குன்னு என்னை தூக்க பார்த்துட்டான். ஒரு நாய் ஒண்ணு குறுக்குல வந்து இன்னமும் அந்த அந்த ஆக்சிடென்ட் நினைச்சாலும் அந்த நாய் வந்து சிங்க மாதிரி நான் பார்த்து ஞாபகம் இருக்கு. டக்கு குறுக்குல எங்கடா போற நீ, டக்குனு குறுக்குல போது ஆக்சிடென்ட் ஆகி என் உடம்புல மண்ணீர் வெடிச்சு ரத்தம் அப்படி உள்ள அப்படி ஃபுல்லா லீக் அவுட் ஆகி கிளாட் ஆகி எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் லாக் ஆயிட்டு இவன் 15 நிமிஷத்துல செத்துருவான். எத்தனை நிமிஷத்துல மிஞ்சி போனா 18 நிமிஷம், 20 நிமிஷத்துல இவன் செத்துருவான். இவனை இங்க இருந்து தூக்கிட்டு போகட்டான், இவன் இங்கிருந்து தூக்கிட்டு போங்க, எங்களால காப்பாற்ற முடியாது சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஊழியக்கார் கத்தர் நோக்கி பார்த்த, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கு தானே பாய் வர நான் வரவழைச்சேன், இப்படி ஆயிடுச்சே அந்த குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணி சொல்லுவேன். ஜஸ்ட் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இந்த இந்த குடும்பத்திற்கு நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவரே? டாக்டர் சொல்லிட்டாரு, நீ கையெழுத்து போடுப்பா, இவர் மறித்தார்னா மருத்துவரும் மருத்துவமனையும் பொறுப்பல்ல. புரியுதா? ஏன்னா அவருடைய உடம்பு கண்டிஷன் அப்படி, டக்குன்னு கையெழுத்து போடுங்க. ஒருவேளை நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா ஒருவேளை ஆபரேஷன் பண்ணி ட்ரை பண்ணலாம். நாங்க ஏன்னா வந்துட்டீங்க, அந்த உயிர் இருக்குது. நாங்க எங்களுடைய தர்மத்துக்கு நாங்க என்ன பண்ணோம், அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்க ட்ரை பண்றோம், கொஞ்சம் உதவி செய்யுங்க. கையெழுத்து போட ஜவம் மட்டும் கையெழுத்து போட்டாரு. ஹல்லேலூயா. கையெழுத்து போட்டு என் தம்பிக்கு போன் அடிக்கிறான், தம்பி போன் எடுக்கல. வெள்ளி சனி ஞாயிறு அவர் போன் எடுக்க மாட்டார், ஊழியத்துல இருக்கிறார், எடுக்கல. நல்ல கூட்டுறல யாரு அப்பா அம்மாவுக்கு சொல்லவான சொல்லிட்டேன், எங்க அப்பா அம்மாவுக்கு என் மனைவிக்கெல்லாம் சொல்லாதீங்க, முடிஞ்சு மட்டும் நம்ம இங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே அன்கான்சியஸ் ஆனவன்னு நான் சொல்லிட்டேன். பாருங்க, அந்த டாக்டர் சொன்ன உடனே இவர் கண்ணீரோடு ஊழியக்கார் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே ஊழியத்துக்கு தானே நான் வர வச்சேன், மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், மறுநாள் என்ன கிழமைன்னு கேட்டார். ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நான் உயிர் திறந்தேன், என் மகனை நான் உயிரோடு கொண்டு வருவேன், நீ கவலைப்படாத, தைரியமா கையெழுத்து போட்டு போ. சிம்பிளா சொல்றவங்க ஹல்லேலூயா. அப்படியே அன்கான்சியஸ்ல இருக்கிற எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு 6-7 நாள் அன்கான்சியஸ் தான். ஆப்ரேஷன் முடிச்சுட்டு எப்ப என் மனைவி வந்தாங்க, எங்க அப்பா அம்மாலாம் எப்ப வந்தாங்கன்னு எனக்கே தெரியாது. பார்த்தா எல்லாம் இருக்கிறாங்க. நானும் அப்படி எழுந்து எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணிட்டு அந்த டாக்டர் வாக்கிங் கொஞ்சம் மேக்சிமம் எவ்வளவு கவலை நீங்க வாக்கிங் போறீங்களோ அவ்வளவு கவலை உங்களுக்கு நல்லதுன்னாங்க. உடனே ஏச்சு நின்றேன், கை தட்டுங்களா, என்ன பண்ணி மனுஷனான You operation me. Hallelujah. But my God is continually operating me. கைகளை தட்டி கத்தரமாய் ஊற்றோம். நீ ஆபரேஷன் பண்ணிட்ட, ஆன ஆண்டவர் என்னை ஆபரேட் பண்ணி கொண்டே இருக்கிறார். நீ வெட்டி போட்டுட்ட, என் ஆண்டவர் எனக்கு ஒட்டி வச்சிருக்கிறார். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா. Hallelujah. இல்லா விசுவாசம். அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் மருந்து மாத்திரை நீ வியாழக்கிழமை, இன்னைக்கு என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை, நல்லவே வியாழக்கிழமை, வியாழக்கிழமை செங்கல்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வரணும்னு சொன்னாங்க. எங்களால போக முடியாது,
போல அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நோ மெடிசன், ஒன்லி மெடிசன் மை காட்ஸ் வேர்ட். கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய கிருபை தான் எனக்கு பலன். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, மருந்து மாத்திரை எல்லாம். இப்ப கூட ஒருத்தர் பாண்டிச்சேரியில ஊழியக்காரங்க விசுவாசிங்க எல்லாம் பவனி போறாங்க. ஹல்லேலூயா! அந்த பவனியில போய் ஒரு 5 நிமிஷம் சுவிசேஷம் சொல்லிட்டு கலைக்கிட்டு வந்துட்டேன். அதான் என் மனைவி பிள்ளைங்களாம் வரல இன்னைக்கு. பவனிக்கு போயிட்டு இப்படி வந்ததுனால அவங்கள கூப்பிட்டு வர முடியாது, அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு நாங்க இந்த பக்கம் வந்துட்டு பவனில கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு. அப்போ ஒருத்தர் வந்து பாக்குறாரு, என்னைய அவனை பாக்குது அதிசயமா இருக்குது, நீ படுத்த படுக்கையா இருப்பா நடக்க முடியாது இருப்பான் பார்த்தா ஏதோ உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு இல்ல வேற இருக்கா எனக்கு தானே. அப்ப ஒரு முடிய கஷ்டம் ஏப்பா அவருக்கு தான்ப்பா, ஆனா கர்த்தர் அவரை பலப்படுத்திருக்க. பாருங்க அட்வான்ஸா ஒரு 5 லட்சம். ஒரு தம்பிக்கு 2-வீலர்ல போய் கை கால் கட் ஆயிடுச்சு, கால் கட் ஆயிட்டு ரோட்ல அழுது அப்படியே படுத்த படுக்கல ஆக்சிடென்ட் கிடக்குறான். அவர் 2-வீலர் மெக்கானிக், அவருக்கு போன் பண்ணி இந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி போனாலும் அனுக்குல விநாயகர் ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. 18 லட்சம் தீட்டினாங்க கால் கட் ஆனது. அப்படி 18 லட்சத்தை அவங்க செலவு பண்ணி எல்லாம் பண்ணி கால் ஒட்டல, இன்னைக்கு கால் வீங்கி போய் நொண்டி நொண்டி தான் போயிருக்காரு. அவர் என் வண்டியை ரெடி பண்ண வந்தார், ஆக்சிடென்ட் ஆச்சுல இந்த வண்டியை ரெடி பண்றதுக்கு அந்த மெக்கானிக் கூப்பிட்டேன். எப்படியும் உங்களுக்கு பார்த்தா எப்படியும் ஒரு 20 தாண்டி இருக்குமே, 20னா என்னதுப்பா, 20 லட்சம் ஆயிருக்கும் நான் இந்த ஆப்ரேஷனுக்கு, எனக்கு 2000 கூட ஆகலப்பா, எனக்கு 2000 கூட ஆகலப்பா, எனக்கு கத்திர இலவசமாக கிருபை பாராட்டு. என் துணை அவன், என் தலைவன் அவன், என் தகப்பன் அவன். கைகளை தட்டி கத்திரம் எனக்கு தகப்பனாக இருந்தபடி நாளே, என் தலைவனாக இருந்தபடி நாளே, டாக்டருடைய கண்களை தயக்கடிக்க முடியல. என்னுடைய சகோதரன் ஜெபிச்சான், உலகத்தில் உள்ள அனைத்து பரிசுத்தவான்கள் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஐயோ ஊழியக்காரனாச்சு ஆண்டவரே, அவனை காப்பாத்துங்க, ஊழியக்காரனை காப்பாத்துங்க, எல்லாம் எனக்காக மன்றாற்றி ஜெபம் ஏறெடுத்தபடினாலே அந்த ஜெபங்கள் எல்லாம் எனக்கு தூபங்களாக இறங்கி என் வாழ்க்கையில ஒரு நல்ல சுயகாட்சி ஆராய்ச்சியத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா! 3 மாசத்துல யாரு இந்த மாதிரி பேச வந்து நின்னுதான் சரித்திரமே இல்லை. நான் ஒரு தம்பியை பார்த்தேன், அவருக்கு வந்து இப்ப ஒரு 24-25 வயசு இருக்கும். ஆனா நான் அவரை 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அவருக்கு இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட். அவரை நான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல கோமாவில் இருக்கிற மாதிரியே பார்த்தேன். அந்த பாஸ் அவர் ஒரு பாஸ்டருடைய பையன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட பாண்டிச்சேரி பக்கம் வரும்போது 2-வீலர்ல அப்படிதான் ஆயிடுச்சு அவருக்கு. அவரு என்னை பார்த்துட்டு, அவ பேரு சாமியல், சாமியலுக்கும் ஆச்சு, சாமியல் 1 வருஷத்துக்கு மேல ஒரே கோமா ஸ்டேஜ் மாதிரி இப்படி தாடி வச்சுன்னு அப்படியே பொறுமையா நடக்குது, இப்படி இப்படி இருந்தா நீ என்ன பண்ணி? நான் சொன்னேன், என் பெலனாகி கர்த்தர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, எனக்கு பலனடை செய்கிற பரிசுத்த ஆவியானவர், நான் சுவாசிக்கிற காற்று வழியாக எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறேன், நான் குடிக்கிற தண்ணீர்ல என் தேவனுடைய ரத்தம் இருக்கிறது, ஹல்லேலூயா, நான் சாப்பிடுற சாப்பாட்டுல இயேசுடைய சரீரம் இருக்கிறது. இப்படிதான் நான் சொல்லி சாப்பிடுவேன், பலப்படுத்து, வாக்கிங் போவேன், 3 மணிக்கெல்லாம் ஏச்சு வாக்கிங் போவேன். அந்த நர்ஸ் வந்து, ஏன்பா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உனக்கு, ஏன்பா என்ன மாதிரி இருக்கு ரொம்ப ஓவரா போறிய, 3 மணிக்கு இல்லப்பா ஒரு 5 மணிக்கு மேல நீ வாக்கிங் போப்பாள். இல்லைங்க எனக்கு இப்போ ஃப்ரீயா இருக்கிறேன், எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அவ்வளவு தூரம் நீ சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டாங்க. சரி சரி சரிப்பா, உனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா, உனக்காகவே லைட்டு போட்டு உட்காந்து லைட்டு போட்டுவோம். ஹல்லேலூயா! அதிகாலையில கர்த்தரை தேடுவோம், கைகளை தட்டுமா, அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைவான். என்ன கண்டடைவான்? எல்லா ஆசீர்வாதத்தையும் கண்டடைவான். ஹல்லேலூயா! பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க நம்ம சொந்தக்காரங்களாம். ஹல்லேலூயா! நம்முடைய சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க? பிரம்ம முகூர்த்தம், கல்யாணத்துக்கு மட்டும்தான் பிரம்ம முகூர்த்தம் அவங்களுக்கு. ஆமென். ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு வீட்டு கிரக பிரவேசம் வைக்கணும்னா அப்பதான் பிரம்ம முகூர்த்தம். அப்புறம் எல்லாம் பிரம்மன் பிரம்மனாவது அப்பனாவது ஆயாவது அதெல்லாம் நடக்கட்டும், விட்டுருவான்.
ஆனா உங்களை உங்களையும் என்னை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? அதிகாலையில் என்னை தேடு. ஹல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் சொல்லுங்க, தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆமென், ஆமென். ஆஸ்பத்திரிக்கு காலையில 6 மணி டு ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஹாஸ்பிடல் போட்டாங்க. நீ 8 மணிக்கு போனா டாக்டர் பாருங்க இருப்பாரா? காலையில 3 மணிக்கு ட்ரெயின், பாண்டிச்சேரி ட்ரெயின், பாண்டிச்சேரில இருந்து சென்னைக்கு 3 மணிக்கு ட்ரெயின். நீங்க 4 மணிக்கு போன ட்ரெயினை பிடிக்க முடியுமா சொல்லுங்க? முடியாது. இன்னைக்கு சமுதாயம் என்ன பண்ணு தெரியுமா? கத்தரை கண்டடையத்தக்க சமயத்துல போய் பார்க்காம இவங்க விருப்பம் போல இவங்களா ஒரு டைம் போட்டுன்னு இவங்க போய் தேடுறாங்க. எங்க இருப்பார் அவரு? இன்னைக்கும் ஆவிக்குரிய உலகத்துல அப்படிதான் இருக்கிறாங்க. அதிகாலையில கத்தல் தேடுறாங்க. ஆமே ஓட்டணுமே, உன் குடும்பம் பாதுகாக்கப்படணுமே, உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணுமே, வெளியே போற உன் கணவன் பாதுகாப்போட வரணுமே, ஆசீர்வாதத்தோட வரணுமே, பரிசுத்தமா வரணுமே. அப்ப அதிகாலையில கத்தனை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. செய்தி தலைப்பு எங்கேயோ போயிடு. கம் டு தி பாயிண்ட். இப்ப வந்துடும். இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் என்னை பரிசுத்தமாக்க இந்த உலகத்திலே பரிசுத்தமான ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. இப்ப இந்த இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார், ரட்சிப்பு கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், பரலோகத்தை கொடுக்கிறார். கைகளை தட்டுவோமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் பரலோகத்துக்கு வேற யாருமே வழி கிடையாது. இப்ப இந்த சாமுவேலுடைய அப்பா யாரு? இந்த சாமுவேலுடைய பெத்த அப்பா யாரு? எங்க அவர்? நானும் அப்பா தான், இவரும் அப்பா தான், அவரும் அப்பா தான், இவரும் அப்பா தான். நிறைய அப்பாங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த சாமுவேலுடைய உண்மையான அப்பா யாரு? இவரை காட்டுங்க. அப்ப நம்மள பெத்த அப்பா யாரு? இயேசப்பா. நமக்காக ரத்தமே சிந்தி இருக்கிறார். கைகளை தட்டுவோமா? ஹல்லேலூயா. அதனாலதான் நாங்க அவர் ஆராதிக்கிறோம், அவர் நாங்க விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உம் கரங்கள். சூப்பர். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமா போவார்கள்.
பையன், அவனுக்கு ஒரு 25-26 வயசு இருக்கும். பைக் ஆக்சிடென்ட்டு, செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி டூ வீலர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பிரெயின்லேருந்து அவனுக்கு ரத்தம் வருது. எங்கேருந்து? பிரெயின்லேருந்து ரத்தம் வருது. பிரெயின்லேருந்து ரத்தம் வந்தாலே அந்த உயிரை காப்பாற்ற முடியாது. ஹோப்லெஸ். 25 வயசு வாலிபு. இந்த செய்தி என் பக்கத்து போயிட்டு நான் கேட்டேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட வருவா சொன்னேன், ஆண்டவரே அவன் என் சொந்த அக்காவுடைய பயனந்தான், நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்? அந்த மாதிரி உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்குறேன். இந்த இடத்துல இயேசுவே நீங்க இருந்தீங்கன்னா எங்க அக்கா பையனை நீங்க எப்படி உயிரோடு கொடுப்பீங்க? உயிரோடு கொடுங்க ஆண்டவர். ஆண்டவரே டாக்டர் சொல்லிட்டான், மூளையிலேருந்து ரத்தம் வந்துருது, ஒண்ணு கொடுக்காதீங்க, தண்ணி கொடுக்காதீங்க, ஒண்ணுமே கொடுக்காதீங்க சொல்லி புலம்பினே இருக்கிறாங்க. நான் அழுது ஆண்டவர், ஆண்டவரே என் அக்கா பையன் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, என் அக்கா பையனுக்கு ஜீவனை கொடுங்க. ஹல்லேலூயா. இரவெல்லாம் செபிச்சு டாக்டர் சொன்னா கரெக்டா 11:30 வந்து கையத்தை வாங்குறாங்க. இதை ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு அழுதுனே உண்மையாகவே அழுதேன். ஆண்டவர் வாலிப பையன், அவங்க அம்மா அப்பா அழுகிறாங்க. ஆண்டவரே இந்த ஒரு நல்ல அருமையான வாலிப வயசுல அவன் இனிமே தான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த வயசுல இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே, இது எதுவா இருந்தாலும் எல்லா பாவங்களையும் நீங்க மன்னிங்கப்பா. நான் பரிந்து பேசுறேன். ஹல்லேலூயா. நான் கண்ணீர் விட்டு அழுதேன், என் அக்கா புள்ள மாதிரி நினைச்சு அழுதேன். இதான் ஆத்மா பாரம். ஹல்லேலூயா. அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு காலையில 5 மணிக்கு அவங்க கிட்ட போய் சொன்னேன், சிஸ்டர் உங்க புள்ள உயிரோட இயேசப்பாவை நம்புங்க. நான் நைட்டு தான் ஜெபம் பண்ணிருந்தேன், உடனே காலை விழுந்தான். அவங்க அம்மா அப்பா என் காலை விழுந்தான். என் காலை விழாதீங்க, நீங்க எனக்கு அக்கா, நீங்க எனக்கு அண்ணன். நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம பிள்ளைக்காக நான் இயேசப்பா கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த இயேசப்பா உங்க பிள்ளைக்கு ஜீவனை கொடுப்பாரு. ஆனா இயேசுவை மறக்காதீங்க. இப்படி ஒரு மரண செய்தி சொன்ன இடத்துல யாரோ ஒருத்தன் கடவுள் மாதிரி வந்து என் பிள்ளை உயிரோட சொன்னியப்பா, இந்த வார்த்தையே எனக்கு போதும்பா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை உயிரோட அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தார். கைகளை தட்டி கத்திரி மகிழ்ந்துருப்போம். அவங்க போகும்போது வரும்போது என்ன விஷ் பண்ணுவாங்க, அவங்க சொந்தக்காரத்தெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொந்தக்காரெல்லாம் அவனுக்கு என்ன வாங்கி வரணும்னா அத்தனையும் எனக்கு கொடுப்பாங்க. அவனுக்கு ஆப்பிள் வாங்கி வந்தா எனக்கு வந்துடும் ஆப்பிள். எப்பா நீ சாப்பிடுப்பா, இல்ல நம்பி கொடு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதத்தின் நாயகர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எந்த டாக்டர் சாமான் சொல்லணும் அதே மருத்துவமனையில் ஆண்டவரான வாட வச்சாரு. ஹல்லேலூயா. அந்த தம்பி அந்த பார்த்து ஸ்மைல் பண்ணும், ஸ்மைல் பண்ணும். ஹல்லேலூயா. இந்த சிரிப்பு கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி
சொல்லவா உண்மையாவே சொல்ற உங்கள் இருதயத்தை கண்டு உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. உன் கண்ணீரை காணும் தேவன் ஒருவர் இருக்கிறார். அன்றைக்கு ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிற அவரை நேசிக்கிற உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். உங்கள் கண்ணீரை கழிப்பாக மாற்றுவார். என் கண்ணீரை கழிப்பாக மாற்றினார். எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அழகான மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. என் தம்பி அவருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள், பெரிய தங்கச்சி அவங்களுக்கும் ரெண்டு பெண் பிள்ளைகள், சின்ன தங்கச்சி அவங்களுக்கும் ரெண்டு பெண் பிள்ளைகள். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே 6 ரோஜாக்கள் இருக்கிறாங்க, எனக்கு நீங்க கொடுக்கறது ராஜாக்களை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிம்பிளா ஜெபம் பண்ண, ஹல்லேலூயா சிம்பிளா ஜெபம் பண்ண. ஆண்டவரே நீங்க ஒரு தலை கவனிச்சிங்க, நீங்க ஒரு தலை, முத முதல்ல நீங்க படிச்சதும் தலை. ஹல்லேலூயா. கிறிஸ்து சபைக்கு சத்தமா தலை. ஹல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு நான் தலை. ஹல்லேலூயா. எங்க அப்பா அவருடைய அப்பாவுக்கு தலை. ஹல்லேலூயா. நான் எங்க அப்பாவுக்கு தலை. ஹல்லேலூயா. எனக்கு நீங்க தலையை தான் கொடுக்கணும், இதுதான் என் தலையெழுத்தா இருக்கணும். ஹல்லேலூயா. சிம்பிளா ஜெபம் பண்ண. என் மனைவி கேட்டேன், உனக்கு என்ன குழந்தை வேணும்? இவர் பெரிய கடவுள், வரம் கொடுக்குறவர் மாதிரி விளையாடணும். நான் பெரிய கடவுள் இல்லம்மா, நான் ஆராதிக்கிறவர் பெரிய கடவுள். கைகளை தட்டி கத்திரி பயன்படுத்துமா? நிச்சயமா செய்வோம். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அவங்க அப்பாவை பார்த்ததில்லை, அவளுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களா இல்லை, அதனால நான் எங்கள் அப்பாவை பார்த்ததில்ல. எனக்கு ஒரு ஆன்மாதன் பிறந்துட்டா எங்கள் அப்பாவை நேசிக்கிற மாதிரியே இருக்கும். ஹல்லேலூயா. கவலை பண்ணாத, கர்த்தர் உனக்கு ஒரு மகனை கொடுக்குறார். ஹல்லேலூயா. இப்படியே ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. கர்ப்பமாயிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போல்லாம் நிறைய போட்டோ விற்கும், ஆம்பளை பிள்ளைங்க போட்டோ. இப்படி நின்று இப்படி பூச்செட்டு வச்சிருப்பான், இந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டி ஷர்ட்லாம் போட்டு நீட் நீட்டாக இருக்கும். அந்த குழந்தைங்க போட்டோலாம் இருக்கும். வீட்டில் வாங்கி சுத்தினு ஒட்டிட்டேன். காலைல ஏச்சுன்னா பாரு, இதான் நம்ம புள்ள. பேர்லாம் எழுதி வச்சிட்டேன். ஜேசன் இஸ்ரேல், ஜாக்சன் இஸ்ரேல், ஜேசன் இஸ்ரேல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ராண்டவர் குழந்தை பிறந்துச்சு எல்லாம் சொன்னாங்க, என்ன பிள்ளையோ என்ன பிள்ளையோ என்ன பிள்ளையோ என்ன பிள்ளையோ. கண்டிப்பா எனக்கு பையன் தான் பொறுப்பா, நான் பேர் எழுதி வச்சிட்டேன். ஹல்லேலூயா. ஜோம் பண்ண. டெலிவரியில் பார்த்தா பையன் பிறந்துட்டாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி ஓடே எங்க அம்மா, டேய் நீ சொன்ன மாதிரி பையன் பிறந்துட்டாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஆண்டவரே பையன் இல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணு போறேன். நோ நோ நோ. எனக்கு பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹல்லேலூயா. என் தங்கச்சி பொண்ணுங்க, என் தம்பி பொண்ணுங்க, எல்லாம் எங்களுக்கு பொண்ணுதான். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண. ரெண்டாவது பையன், கைகளை தட்டுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாவது கேட்டேன், மூணாவது பையனை கொடுத்தாரு. கைகளை தட்டி கத்திர மகிழ்வு கொடுத்துறான். இருதயத்தின் மாஞ்சைகளை கண்ட தேவன் ஹல்லேலூயா. என் ஒய்ஃப் அவங்க அப்பா பார்த்ததுல, ஆனா மூணாவது பையன் அவங்க அப்பா மாதிரியும் பிறந்துட்டான். அவர் சொன்னாலே எங்க அப்பாவை நான் பார்த்ததில்ல, நீ பாப்பன்னு நான் சொன்னேன். சொன்னதை ஆண்டு பார்க்க வச்சார். ஜீவனுள்ள தேவன். நேத்து வந்தாங்க எங்க பிள்ளை வந்தா, மூணாவது பையன் வந்தான். அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருப்பான், அவங்க அம்மா அவங்க அப்பா மாதிரி. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டு செய்தார்ப்போம். நம்ம இருதயத்தை காண்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை கழிப்பாக மாற்றுகிற தேவன். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி சொன்னது மாதிரியே பிறந்த. இல்ல, நான் விசுவாசத்தின்படியே கொடுத்தார் ஆண்டவர். கைகளை தட்டுவோமா? நான் சொன்னதுனால அல்ல, நான் தேவனை விசுவாசித்தேன். ஹல்லேலூயா. ஏன்னா என் தம்பி பொண்ணை என் பொண்ணா நான் நேசித்தேன், என் தங்கச்சிங்க பொண்ணு இல்ல என் பொண்ணுங்களா நான் நேசித்து ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் சிங்கம் சொல்லுவாங்க, சிங்கம் பிறக்க போறாங்க. சிங்கம் பிறந்தாதான் தெரியும், சிங்கம் காட்டுல தாண்டா பிறக்கும், வீட்டுல பிறக்க கூடாது. ஹல்லேலூயா. சிங்கம் பிறந்துச்சுன்னா அது சிங்கம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இல்லை எனக்கு ஆண்டு ராஜாக்களை கொடுப்பார். அதான் விசுவாசம். தேவன் செஞ்சாருங்க, அற்புதம் செஞ்சாருக்கான. எங்க மூணு புள்ளியும் நம்ம ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். நீ என்ன படிச்சுக்கிறா? ஆனா நீ ஊழியக்காரனை தான் மறைக்கணும்.
என் பிள்ளைங்களுக்கு ஆண்டுடைய ஊழியத்தை தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீ ஊழித்து செய்யினா கர்த்தர் தான் உங்களுக்கு உங்களை இதை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா என் மனைவிக்கு குழந்தைய பிறக்காதுன்றான். முதல் முதல்ல சொல்லிட்டமா பலிபடுத்துன்னு சொல்றேன். என் மனைவி எங்க மாமியார் என்ன பண்ணாங்க, எப்பா நீ எதிர்பார்க்குற மாதிரி குழந்தைலாம் பிறக்காது, நீ வேணா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கப்பான. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், தேவன் இணைத்ததை மனுஷன் புரிக்காது இருக்க கடவுள். கர்த்தரே எனக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நிச்சயமாக கற்பந்தரிக்கும்படி செய்வார். சொல்லி சொல்லி அள்ளி அள்ளி துள்ளி துள்ளி வாழ்ந்துகிறேன். இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல என்ன ஸ்பெஷல், என்ன ஸ்பெஷல்? ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, பாருங்க இன்னைக்கும் அந்த ரத்தம் உயிரோடு இருக்குது. கைகளை தட்டுவோமா? ஹல்லேலூயா. அவரு இவர் சொல்றாரு, யூதாஸ் காரியத்தை தான் சொல்றாரு. மத்தேயு 27 அதிகாரத்துல குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனா பாவம் செய்து, கரெக்டா சொல்லிட்டாங்க வசந்த. கை தட்டுங்க. ஆமே. மத்தேயு 27 அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அதுல பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியத்தை சொல்லுவாரு, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனா நான் பாவம் செய்தேன் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது குற்றமில்லாத ரத்தம். ஆமே. இப்ப பாருங்க ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்களா, இயேசு கிறிஸ்து, அதாவது என்ன சொல்ற என்னன்னா, இயேசு கிறிஸ்து மரித்த இடத்துல சிலுவையில மரித்தார் இல்லையா, கொல்கத்தா மலையில, அங்க போய் என்ன பண்ணிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கன்னா, அந்த சிலுவையிலிருந்து சிந்தின ரத்தம் எவ்வளவு ஆழம் போயிருக்குது, அந்த ரத்தம் உயிர் உள்ளதா இருக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ண போனாங்க. ஹல்லேலூயா. பொதுவாகவே உங்களுடைய ரத்தத்திலையும் என்னுடைய ரத்தத்திலையும் அப்பாவுடைய 23 குரோமோசோம்கள் இருக்கும், அம்மாவுடைய 23 குரோமோசோம்கள் இருக்கும். ஆக 46 குரோமோசோம்கள் தான் ஒரு குழந்தை. ஹல்லேலூயா. அதான் கருமுட்டை. அந்த கருமுட்டையில 46 குரோமோசோம்களை வைக்கணும். ஆனா அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு திடுக்கிடும்படியான தகவல் என்னன்னா, வெறும் 24 குரோமோசோம்கள் தான் இருக்குது இயேசு ரத்தத்துல. 23 மரியாளுடைய ரத்தம். ஆனா 4வது ஒரே ஒரு அனுதாபிச்சான். என்னடா ஒரே ஒரு, எப்படி எப்படி ஒரு குழந்தை பிறக்கணும்னா 46 குரோமோசோம்கள் இருக்கணும். இதுதான் மனுஷனுடைய இயல்பு, மனுஷ பிறப்புல இயல்பு. ஆனா இது வெறும் 24 குரோமோசோம்கள் இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஆராய்ச்சியாளர்கள், அதை ஆராய்ச்சி செய்யும் போது எத்தனையோ மணி நேரம் செலவிட்டாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி அதுல கண்டுபிடிச்சவர் தான் ரான் யார்ட் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர், ரான் யார்ட். அவரு 1982 ஜனவரி மாசம் 6 இது இயேசுவின் ரத்தம், இது பரிசுத்தாவின் ரத்தம், இது வானத்திலிருந்து வந்த ரத்தம், இது பரிசுத்தாவியுடைய ரத்தம், இது தெய்வத்தினுடைய ரத்தம், இந்த ரத்தம் தெய்வீக தன்மை வாய்ந்தது, அது பரிசுத்தமானது, ஆச்சரியமானது, எங்களால் ஆராய்ச்சி செய்ய முடியல. ஒரே வெள்ளக்கடலா தெரியுது, வெண்மையாக தெரிகிறது, ஜொலிக்கிறது, ஒரு நட்சத்திரம் போல ஜொலிக்கிறது. அந்த ஒரு அணுவை நாங்கள் பிரித்தெடுத்து ஆராய்ச்சி பண்ணும் போது வெளிச்சமா இருக்குது, நட்சத்திரம் போல இருக்குது, மின்னல் மாதிரி இருக்குது, எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியல. அது தெய்வீகமான ஒரு அணு. கிருபை பெற்ற மரியாதைகிட்ட தேவத்தூதன் தோன்றி சொல்றார், பரிசுத்தாவி உன்னிடத்தில் வந்து நேரிடும், அப்பொழுது நீ கர்ப்பவதி ஆவார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தாவியானுடைய அப்புறம் இன்னைக்கும் அந்த ரத்தம் உயிரோடு இருக்குது. கை தட்டுங்க. இன்றைக்கும் அந்த ரத்தம் உயிரோடு இருக்கிறது. சரி, இது எவ்வளவு தூரம் போகுது அப்படி சொல்லி பார்த்து ஆழமா போனா, கருப்பு எறும்பு எப்படி இருக்கு, கருப்பு எறும்பு, கருப்பு எறும்பு மாதிரி உருண்டு உருண்டியா உருண்டு உருண்டியா கீழே போதும். கீழே போய் பார்த்தா 20 கீழே உடன்படிக்கை பெட்டி இருந்திருக்குதான். கைகளை தட்டுவோமா? மோசே காலத்துல, தாவீது காலத்துல வச்சிருந்த உடன்படிக்கை பெட்டியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி இந்த இடத்துல கரெக்டா அந்த உடன்படிக்கை பெட்டி வந்துச்சு? அதுதான் தெய்வ திட்டம், அதுதான் தெய்வ தீர்மானம். அவங்களுக்கு கண்டுபிடிப்பு மேல கண்டுபிடிப்பு வருத்தம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அந்த ரத்தம் தொடர்ந்து உயிருள்ளதாக இருக்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு எல்லா விஞ்ஞானிகளும் தாழ பணிந்தார் அந்த ரத்தத்தை. இன்னைக்கு இந்த ரத்தம் உயிரோடு இருக்குது. எப்படி இது? ஒரு மனுஷனுடைய உடம்புல இருந்து ரத்தம் வெளியே வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் தான் அந்த ரத்தம் உயிரோடு இருக்கும்.
அதுக்கப்புறம் அந்த ரத்தம் ட்ரை ஆயிட்டு செத்துரும், உயிர் இருக்காது. ஆனா இத்தனை வருஷங்கள் ஆயும் இந்த ரத்தம் உயிரோடு இருக்காது. ஹல்லேலூயா, ஆமென். அது உயிருள்ள ரத்தம், பரிசுத்தமான ரத்தம், பிரகாசிக்க செய்கிற ரத்தம். அதனாலதான்பா இயேசு வந்து சிலுவையில் மரித்தார், நமக்காக உயிரை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குற்றம் கூட சொல்லுமா, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஆமென், ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். சத்தம் கேட்கிறது, இயேசு மட்டும்தான். எதிரிகளுக்காய் உயிரையே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். எங்கும் Hallelujah.